அடுத்தடுத்து தமிழகத்திற்கு படையெடுக்கும் 30 அமைச்சர்கள். ஸ்டிக்கருக்கு முடிவு. அதிமுகவில் இருக்கக்கூடிய குழப்பம் ஒரு பக்கம் இருக்க, மற்றொரு பக்கம் ஆளும் திமுகவுக்கு நேர் எதிர்கட்சியாக செயல்பட்டு வருகிறது பாஜக. குறிப்பாக பாஜக தலைவர் அண்ணாமலை பேசக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் ஆளும் கட்சிக்கு மிகப்பெரிய தலைவலி கொடுப்பதாக அமைந்து வருகிறது. இப்படியான நிலையில் 2 வாரம் ஃபெலோஷிப் காரணமாக அமெரிக்கா சென்றுள்ள அண்ணாமலை ஒருபுறம் இருக்க, மற்றொரு பக்கம் பூகம்பத்தை கிளப்பும் வகையில் தமிழகத்திற்கு அடுத்த ஒரே மாதத்தில் 30 அமைச்சர்கள் படையெடுக்க உள்ளதாக பாஜகவின் அமர் பிரசாத் பேட்டி கொடுத்துள்ளார். ஏன், எதற்காக இப்படி ஒரு திடீர் மாற்றம்? முன்பு எப்போதும் இல்லாத அளவில் மத்திய அமைச்சர்கள் தமிழகத்திற்கு படையெடுக்க வேண்டிய அவசியம் என்ன? சமீபத்தில் கூட மத்திய அமைச்சர் முருகனுக்கு பாஜக அலுவலகமான கமலாலயத்தில் தனி அறை ஒதுக்கியது பெரிய அளவில் பேசப்பட்டது. இப்படியான நிலையில் சமீபத்தில் மத்திய அரசின் உற்பத்தி சார்ந்த ஊக்கத்தொகை திட்டத்தின் கீழ் பல்வேறு நிறுவனங்களை தமிழகத்திற்கு ஈர்க்க உள்ளதாக முதல்வர் தெரிவித்திருந்தார். இந்த நிகழ்வில் மத்திய அமைச்சர் ராஜீவ் சந்திரசேகர் கலந்து கொண்டது குறிப்பிடத்தக்கது. இந்த இடத்தில் குறிப்பிட்டு கவனிக்க வேண்டிய விஷயம் என்னவென்றால், இதற்கு முன்னதாக மத்திய அரசின் எந்த ஒரு திட்டத்தையும் மாநில அரசில் செயல்படுத்தும் போது அது மத்திய அரசின் திட்டம் என்பதை மறைத்து மாநில அரசு ஸ்டிக்கர் ஒட்டிக் கொள்கிறது என தொடர்ந்து பாஜகவினர் குற்றம் சாட்டி வந்தனர். அந்த வகையில் வேளாண் துறையில் உள்ள பல்வேறு திட்டங்களும் மத்திய அரசுக்கு உரியது என்றும், ஆனால் அது மாநில அரசு கொண்டு வருவது போல் ஸ்டிக்கர் ஒட்டிக் கொள்வது இங்குள்ள திமுகவுக்கு வழக்கமாகிவிட்டது என்றெல்லாம் கடுமையான விமர்சனங்கள் எழுந்து வருகிறது. இதற்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கும் பொருட்டு தமிழக மக்கள் மத்தியில் மத்திய அரசு மக்களுக்காக மேற்கொண்டு வரும் எந்த ஒரு திட்டமும் நேரடியாக கொண்டு சேர வேண்டும் என்றும், அதே சமயத்தில் அவை அனைத்தும் மத்திய அரசின் திட்டங்கள்தான் என விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையிலும் பல்வேறு நடவடிக்கையை எடுத்து வருகிறது பாஜக. உதாரணமாக திட்டத்தின் பெயரை தமிழும் மொழிபெயர்த்து பெயர் பலகை ஆங்காங்கு வைக்கின்றது பாஜக. அந்த வகையில் பிரதம மந்திரி கிராம சாலை திட்டம் என்றெல்லாம் பல இடங்களில் போர்டு பார்க்க முடிகிறது. இது ஒரு உதாரணம் மட்டுமே. ஆனால் இனி வரக்கூடிய காலகட்டத்தில் அவ்வாறு நடக்காத வண்ணமும், வருகிற 2024 ஆண்டு நாடாளுமன்ற தேர்தல் வரவுள்ளதால் அதை எதிர்கொள்ளும் விதமாகவும் அடுத்தடுத்து 30 அமைச்சர்கள் தமிழகத்திற்கு படையெடுக்க இருக்கின்றனர். குறிப்பாக மாநில அரசு நடத்துகின்ற அரசு விழாவில் மத்திய அமைச்சர்கள் பங்கேற்று மாநில அரசு செயல்படுத்தும் திட்டத்தில் மத்திய அரசின் முக்கிய பங்கு என்ன என்பதை மிக விரிவாக அதே மேடையில் எடுத்துரைக்க திட்டமிட்டிருக்கின்றனர். மேலும் செய்தியாளர்கள் சந்திப்பையும் தனியாக வைக்க திட்டமிட்டிருப்பதாகவும் தெரிய வந்திருக்கிறது. அப்படி ஒரு நிலைமை ஏற்பட்டால் மத்திய அரசின் ஒவ்வொரு திட்டமும் நேரடியாக மக்களை சென்றடையக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் என்கின்றனர் விவரம் அறிந்தவர்கள். இதன் காரணமாக ஆளும் கட்சி சற்று டென்ஷனாகி உள்ளதாக தகவல் கசிந்துள்ளது.